ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஒன் ஆஃப் தி ஐஐடி ஜேடபிள்யூ ப்ராப்ளம் பார்க்க போகிறப்போ இதில் வந்து என்னென்னா ஒரு லிக்விடு, எ லிக்விட் ஆஃப் டென்சிட்டி இஸ் பம்ப்டு பை எ பம்ப் பி ஃப்ரம் சிச்சுவேஷன் 1 டூ சிச்சுவேஷன் 2, சிச்சுவேஷன் 1 சிச்சுவேஷன் 2 கொடுத்துருக்காங்க. இதுதான் பம்ப் பி அப்படிங்கிறது. அதோடய கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி டியூப் வந்துன்னா உங்களுக்கு வந்து ஏ, இந்த வெஸ்லோட இந்த கிராஸ் செக்ஷன் வந்து ஏ. தென் தி ஒர்க் டன் இன் பம்பிங் லைனிங் கிராஸ் செக்ஷன், அதாவது என்னது ரெகுலேட்டிங் ஃப்ரிக்ஷன் எஃபெக்ட்ஸை வந்து நெக்லெக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் தி ஒர்க் டன் இன் பம்பிங். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனில் பிஃபோர் பம்பிங், பிஃபோர் பம்பிங் வந்து என்னென்னா லிக்விட் காலம் ஆன் லெஃப்ட் சைட் அண்ட் போர்ட் சைட்ஸ் ஆஃப் தி அந்த லிக்விட் காலம் வந்து மொத்த ஈக்குவல் ஃப்ரம் தி பாட்டம். ஆஃப்டர் பம்பிங் வந்து என்னென்னா உங்கள் லிக்விட் லெவல் வந்து என்னது டூ இன்ச், இந்த ரைட் சைடு உள்ள அந்த காலம் வந்து டூ ஹெச் டபுளாக இருக்குது. அப்போ இங்கே எந்த ஒரு லிக்விடுமே இல்லை. இப்போ நம்ம வந்து இதில் வந்து எதை மீன் பண்ணோம் அப்படின்னா மாஸ் ஆஃப் வாட்டர் கொடுக்கல. மாஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கும் போது என்னென்னா மாஸுங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து டென்சிட்டி இன்ட்டு வேல்யூம், ஏன்னா வந்து ரோ ஈக்குவல் டு மாஸ் வேல்யூம். அப்போ மாஸ் ஈக்குவல் டு வேல்யூம் இன்ட்டு ரோ. இது வேல்யூங்கிறது வந்து என்னென்னா ஏங்கிறது ஸ்மால் ஏங்கிற ஏரியா கிராசஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது ஹச்சு இங்கே எடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து என்னென்னா இப்போது மாஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கும் போது என்னென்னா இந்த சென்ட்ரா மாஸ் வி ஓ டு கன்சிடர். சென்ட்ரா மாஸுங்கிற வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் தி சென்ட்ரா மாஸ் ஃப்ரம் தி பாட்டம், பாட்டத்துலேருந்து சென்ட்ரா மாஸோட டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஹாஃப் ஆஃப் தி ஹைட் இனி சிங்கிள் காலம். இந்த காலத்துலேயும் இந்த காலத்துலேயும் வந்து தனித்தனியாக பார்க்கும்பொழுது ஹாஃப் ஆஃப் தி ஹைட் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி சென்ட்ரா மாஸ் அப்படிங்கும்போது ஹெச் பை டூ இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் தி சென்ட்ரா மாஸுக்கு ஹெச் டேஸ்னு வச்சுக்கிட்டோன்னா ஆன் ஈஸ்ட் சைடு வந்து ஹெச் பை டூ இந்த கேஸில். அப்போ இந்த கேஸில் வந்து ஹெச் டேஸ் ஈக்குவல் டு டூ ஹெச் பை டூன்னு இருக்கும் இங்கே சென்ட்ரா மாஸ். ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். உங்களுக்கு வந்து பிஃபோர் பம்பிங் ஆஃப்டர் பம்பிங் அப்படிங்கும்போது இங்கே உள்ள பொட்டன்ஷியல் எனர்ஜி, இங்கே உள்ள பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் அங்கே ஒர்க் டனாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நவ் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிஃபோர் பம்பிங் இன் போத் காலம்ஸ், தட் இஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது டோட்டல் பிங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி குறிக்குது பிஃபோர் பம்பிங். இதுக்கு நம்ம இங்கே மாஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா எம் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னா இங்கே வந்து வி அப்படிங்கிறது வேல்யூமு, அப்போ வி இந்த வேல்யூமெல்லாம் உங்களுக்கு ஏரியா கிராஸ் செக்ஷன் இன்ட்டு ஹைட் வந்துடும். டென்சிட்டியை கொடுத்துருக்கு வந்து டின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை வந்து மாஸு. ஸோ இப்போ வந்து பார்க்கும்பொழுது இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்க்கும்போது இங்கே எம்ஜிஹெச் அப்படின்னு வரப்போகுது. அப்போ எம்ஜி அப்படிங்கிறது வந்து எம்முக்கு வந்து ஏ ஹச்சு டி வந்துடும், அடுத்து ஜி வந்துடும். இது வந்து எம் இது ஜி, ஹச்சுங்கிறது வந்து ஹச் டேஸ். ஓகேவா? ப்ளஸ் திஸ் இஸ் ஃபார் ஒன் காலம், நான் போத் காலம்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த காலம் ப்ளஸ் இந்த காலம், அடுத்து அனதர் ஒன் ஆல்சோ ஏஹெச் டி ஜி இன்ட்டு ஹச் டேஸ். ஹச் டேஸுங்கிறது என்னது ஹச் பை டூ. அப்போது ஈக்குவல் டு ஏஹெச் டி இன்ட்டு ஜி ஹச் டேஸ் போலாம் ஹச் பை டூ ஏர் ஆல்சோ நான் ஏஹெச்டி ஜி ஹெச்டேஸ்குள்ள ஹெச் பை டூ. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஹெச் 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 ஸ்கொயர் ஆகும். இப்போ ஏடி ஜி ஹெச் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் ஏஹெச்டி ஏஹெச் ஸ்கொயர் டி ஜி பை டூ. அப்போ இது ஆஃப் டைம், இது ஆஃப் டைம். அப்போ டோட்டலாக ஆட் பண்ண முடியுது உங்களுக்கு என்னென்னா ஆஃப் ப்ளஸ் ஆஃப் ஒன்று. அப்போது ஏடி ஜி ஹெச் ஸ்கொயர் அப்படின்னு வச்சுருவோம். ஏடிஜி ஹெச் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வந்து இங்கே கிடச்சிருக்கிறது வந்து என்னென்னா இது ஆஃப் டைம் ஆஃப் டைம் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் வந்து என்னது பிஃபோர் பம்பிங். வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் ஆஃப்டர் பம்பிங். ஆஃப்டர் பம்பிங்கில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப்டர் பம்பிங் ஈக்குவல் டு இங்கே மாஸ் என்னது உங்களுக்கு ஏரியா கிராஸ் செக்ஷன் ஏ,
हईट वह टू हच टू हच हईट इंटू जी इतना उ डी अभी मास कड़ो ओकेवा एफ क्रास् सेक्शन इंटू हईट अभी वह वालूम डेंसिटी टोटला मास पटना इं टू हच वालूम उ टू हच कड़ी पड़ी सो अत जी इत पार्टी एम इत पार्टी जी अड़ा सेन्टर आफ मासो एव डिस्टेंस पार्कबूद अब वो पोटेंशियल पार्कबूद टू हच बै टू अब टू टू कैनसो अब टू हच 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 स्कोर एडीजी इक्वेशन टू अम्म वो वर्क डन नेट वर्क डन ईक्वल टू पोटेंशियल एनर्जी टोटल पोटेंशियल एनर्जी साइंस इक्वेशन सिचुएशन माइनस पोटेंशियल एनर्जी टोटल पोटेंशियल फर्स्ट सिचुएशन रेडी सब्ट्रैक्ट पड़ा अगर ना टू हच स्क्वायर ए डीजी माइनस फर्स्ट केस हच स्क्वायर ए डीजी अब रेडी सब्ट्रैक्ट पड़े नम क्या हच स्क्वायर ए डीजी ऑप्शन पाकोदा हच स्क्वायर ए डीजी अभी ऑप्शन डी दैट इज बट डीजी हच स्क्वायर ए ये वो हच स्क्वायर ए डीजी अभी डीजी हच स्क्वायर ए नमक प्राक्टा वो ऑप्शन डी इज दि करेक्ट आंसर अब इंडल वो मेरी काम्प्लिकेटड अदारी डयरम ओरियंटड वो पाता और भय तों आना ईसान कॉन्सेप्टा एवरी थिंग अंदर कॉन्सेप्ट अभी मेन अभी इन फार्मला अडाप्टो अभी नमुकूँ अलग कंटिन्यू वाच पड़ी अब ना क्लियर ईडिया कैर मोर प्राक्टिक्स अब दर्शू क्राक एनी टाइप ऑफ एग्जाम्स So keep watching. Thanks for watching.